டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2018ல நடந்த அந்த எக்ஸாம், தட் இஸ் 2020ல இப்போ கவுன்சிலிங் நடந்தது. அந்த எக்ஸாம் நான் இப்போ கிளியர் பண்ணி இந்த ஓவரால் ரேங்க் 34 வாங்கியிருக்கேன். டெபியூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேமிலியில் மொத்தம் 5 பேர், அப்பா அம்மா நான், எனக்கு ஒரு தங்கச்சி அப்புறம் ஒரு தம்பி. அப்பா வந்து எலக்ட்ரிஷியனாக இருக்காங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு. அடுத்து தங்கச்சி வந்து இப்போது ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க, அண்ட் தம்பி வந்து இப்போது ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. நான் யூஸ்வலாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணல. நான் யூஸ்வலாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 hours கிட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ எப்படின்னா வந்து கம்ப்ளீட் பிளானிங் ஒரு ஷெட்யூல் வந்து இருக்கும். மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம், மார்னிங் டைமில் நம்ம என்ன படிக்கிறோம், அப்புறம் ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு பிரேக், அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த பிளானிங் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் வந்து நம்ம ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம, அதாவது நம்ம என்ன படிக்கிறோமோ அதில் எதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியோ அந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து நம்ம காலையில் எடுத்துக்கணும். அப்புறம் ஈவினிங் நம்மளுக்கு டைம் போக போக நம்ம டயர்டாகும், அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைவர்ஸான சப்ஜெக்ட் லைக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி நம்ம படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம போடுற ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு ஷெட்யூல் நம்ம போடுறோம், ஒரு நாளைக்கு இது ஃபாலோ பண்ணணும்னு நம்ம போடுறோம்னா அது கம்ப்ளீட்டாக நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எந்த சின்ன எக்ஸ்கியூஸ்மே நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எழுதி ஒரு மாதத்துலேயே ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ நமக்கு மெயின்ஸ்க்கான டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 months கேப் தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே எனக்கு புரியல. ஸோ அப்போ தான் நான் வந்து சென்னை ஐஎஸ் இன்ஸ்டியூட் வந்தேன். அவங்க வந்து எனக்கு நல்லாவே கைட் பண்ணாங்க, மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அது ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படிங்கிறனால அந்த மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரிட்டன் ப்ராக்டிஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பேப்பர் கம்ப்ளீஷன் ஃபஸ்ட்டு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்டென்ட், எந்தெந்த க்வெஸ்சனுக்கு எவ்வளோ எவ்வளோ கண்டென்ட் இருக்கணும், ஏன்னா என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்களோ அந்த க்வெஸ்சனுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சர் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு அந்த க்வெஸ்சன் பற்றி தெரிஞ்ச எல்லாத்தையுமே அங்கே வந்து டம்ப் பண்ணக்கூடாது. என்ன கேட்காங்களோ அதுக்கு நம்ம ரிலவெண்ட்டான ஆன்சர் மட்டும் எழுதணும். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து ஸ்பீடு. ஸோ இது ஸ்பீட் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ நான் எழுதின எக்ஸாம் வந்து 300 marks ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம அந்த பிளானிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, க்வெஸ்சன் பேப்பர் வாங்கினோன்னே ஒரு 15 minutesல வந்து கம்ப்ளீட்டாக நான் பிளான் பண்ணிட்டேன். என்னென்ன க்வெஸ்சன் நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன், ஒரு க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா அந்த க்வெஸ்சன் நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அது எல்லாமே நான் வந்து ஒரு 15 minutesல நான் வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே எனக்கு எப்படி வந்ததுன்னா, இங்கே இன்ஸ்டியூட்டில் வச்சு எல்லா டெஸ்ட்டுமே வந்து நான் அட்டன் பண்ணேன். ஸோ சில பேர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு ரிட்டன் ப்ராக்டிஸை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய தப்பு. முடிஞ்ச அளவுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை நான் பண்ணேன். இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதுசான ஒரு இதாக இருந்தது. ஏன் அப்படின்னா, மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆன்சர் எழுதுவோம், ஷீட்டில் வந்து எழுதுவோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்காது. பட் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ், அவங்க வந்து நம்மளை பார்க்குறப்பவே வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு நிறைய பயம் இருக்கும் அந்த இடத்துல, ஏதாவது க்வெஸ்சன் தப்பாக சொல்லிடுவோமோ ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பயம் இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து ரொம்பவே பயமாக இருந்தது ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அப்படின்னு சொன்னோன்னே. பட் இங்கே வந்து சென்னை ஐஎஸ் அகாடமியில் வந்து கிட்டத்தட்ட 5 mock இன்டர்வியூ வந்து வச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ், நான் ஃபஸ்ட்டு மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கும் அங்கே மெயினான இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, ஐ கான்டாக்ட்லேருந்து நம்மளோட பாடி கெஸ்டர்ஸ்லேருந்து எதெல்லாம் மாற்றணும், ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர்ஸ் வந்து எவ்வளோ லிமிட்டாக சொல்லணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இதனால் வந்து எனக்கு அந்த மெயினான இன்டர்வியூ நான் போய் அட்டன் பண்ணப்போ எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா இங்கே நடந்த இன்டர்வியூலாம் வந்து ஒரு 20 minutes நடக்கும். ஸோ அப்போது அங்கே போகிறப்ப அது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பார்த்தப்ப எனக்கு போகணுன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நான் என்னோட பேக்ரவுண்ட் எல்லாமே நான் சொல்லிட்டு வந்தப்போ அவங்க கடைசியாக வந்து என்னோடய ஹாபீஸ் பற்றி நான் சொன்னேன். ஸோ ஹாபீஸில் நான் என்ன சொன்னேன்னா ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க அதை வச்சு தான் அடுத்த க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, என்ன மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணுவீங்க, உங்களோட ஃபேவரட் ஆத்தர் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ஸ் ரிலேட்டடாகவே எனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரலாக நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. அப்போது ரீசெண்டாக சந்திராயன் பற்றி, அப்புறம் ரிசர்வேஷன்ஸ் பற்றி அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க.
ஸோ டிசிடிஓ அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த நேமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரீசன். அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஜாப் நேச்சர்லாம் வந்து கேள்விப்பட்டேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ப்ரொமோஷன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நான் டிசிடிஓ எடுத்தேன். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னாலே அது சமச்சீர் கல்வி புக்ஸ் தான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் நம்மளுக்கு சமச்சீர் கல்வி புக்ஸில் என்ன இருக்கும் அது டேரெக்டாகவே நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பெஸ்ட் வந்து அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்க்கு நான் வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து அப்போ டைம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருந்த நோட்ஸ், அதுக்கப்புறம் மெயினாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் தான். ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சோஷியல் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய இதை வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, அதை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச். அதுக்கப்புறம் வந்து நிறைய தமிழ் ரிலேட்டடான விஷயங்கள், தமிழ்நாடு ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா தமிழில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இல்லாதவங்க வந்து நிறைய பேர் வெறும் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சுட்டு ஃபிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தமிழும் சரி தமிழ்நாடு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் திங். ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சமச்சீர் கல்வி புக்ஸ் தான் வந்து பேஸ். ஸோ அதை படிக்கிறப்ப வந்து எப்பவுமே எடுத்தோன்னே ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே எடுத்தோன்னே மனப்பாடம் பண்ணாதீங்க. அது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு லெசன் படிக்கிறதுக்கு அப்புறமா ஒரு ஃபெட்டப் ஆகிடும், எதுவும் நிறைய படிச்சிட்ட மாதிரியான ஒரு தாட் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி புக் நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிராஜுவலாக நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அதை படிக்கிறப்போ ஒரு நோட் மேக் பண்ணுங்கள். அந்த நோட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சும்மா அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பென்னில் அப்படியே பேப்பரில் எழுதி வைக்கக்கூடாது, ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபர்தர் ரிவிஷன்லேயும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாட்டியாவது அந்த புக்கை வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஏன் சொல்கிறேன்னா இப்போ எனக்கு வந்து பர்சனலாக மெயின்ஸ் நான் எழுதுகிறப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து நோட் மேக் பண்ணது தான். நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய வெப்சைட்ஸில் வந்து போடுறாங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர் படித்து அதுலேருந்து நோட்ஸ் மேக் பண்ணுறதுலாம் வந்து டைம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது கிடையாது, ஏன்னா ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு போதும், அந்த வெப்சைட்ஸ்லேருந்து படிக்கிறது ப்ரிலிம்ஸ் வரைக்கும் போதும். பட் மெயின்ஸில் வந்து நான் சொன்னேன் இல்லையா பிளான் பண்ணுறது அந்த ஸ்ட்ரக்சர், ஒரு க்வெஸ்சன்னா இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் படித்து அதில் ஒரு ஒரு பர்டிகுலர் இஷ்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து என்ன இன்ட்ரொடக்ஷனில் என்ன இருக்கணும், பாடியில் என்ன இருக்கணும், கன்க்ளூஷனில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூவை படித்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஓன் லாங்குவேஜில் அதை நம்ம எழுதி வைக்கணும். இது வந்து நம்ம எல்லா மெயின்ஸ்க்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம் வந்து புதுசாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கே ஒன்ஸ் நம்ம வேலைக்கு போயிட்டாலுமே அந்த ஒரு ஆர்ஜ் இருந்துகிட்டே இருக்கும், அடுத்து என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அடுத்து வந்து என்னோட கோல் யூபிஎஸ்சி தான். ஸோ யூபிஎஸ்சிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 300 மார்க்ஸ்க்கு 162.5 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இன்டர்வியூவில் வந்து 30 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 40 எடுத்திருக்கேன். ஓகே, எனக்கு வந்து மெயின்ஸ்க்கும் அதாவது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு அந்த மெயின்ஸ்க்கான அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மி தான். அப்போது எனக்கு வந்து வெளியே எங்கேயும் போய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஸோ நான் மதுரையில் தான் படிக்கணும். அப்போது நான் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் போய் நேராகவே நான் வந்து விசாரித்தேன். அப்போ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக எங்கேயுமே எந்த பதிலும் சொல்லலை. அப்போ தான் நான் வந்து சென் போனப்போ எனக்கு எடுத்தோடனையுமே நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இருந்தது. ஸோ அவங்க கொடுத்த ஹோப்பே வந்து கண்டிப்பாக மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களோட அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ளே போய் பார்க்குறப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட மெயின்ஸ்க்கு அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ரிட்டன் டெஸ்ட் முடித்த உடனே நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்தாங்க.
எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த இடத்துல கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரியான நிறைய உடனே உடனே ஃபீட்பேக்ஸ் கொடுத்தனால நிறையவே இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. என்னால டிப்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு படிக்கிறத வந்து நல்லா உங்களுக்கு தகுந்த ஒரு டைம் டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிக் ஆகிக்கோங்க. அண்ட் வந்து படிக்கிற விஷயங்களில் ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப டைவர்ஸாக படிக்கிறோம். ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் படிக்கல, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் போக ஒரு மெயினான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் உங்களோட ஹெல்த்தை வந்து காம்பன்சேட் பண்ணிக்காதீங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து அந்த ஏஜ் ஆஃப் 30 அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் அதோட கான்சிக்வன்சஸ் வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்து குனிஞ்சு படிக்கிறோம், அதனால வந்து பேக் பெயின், நெக் பெயின் இந்த மாதிரி வந்துடுது. அப்புறம் வந்து ஸ்லீப்பிங் இம்பேலன்சஸ், ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன் அப்படின்னா, நைட் ரொம்ப நேரம் படிக்கிறது, காலையில் ரொம்ப நேரம் தூங்குறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பேலன்ஸ் வந்து பாடி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அண்ட் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, அந்த 2 மாதம் என்னோட மெயின்ஸ்க்கான அந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணலை. ஸோ அது வந்து எனக்கு பின்னாடி அதோட எஃபெக்ட் தெரிஞ்சுது. அதனால இப்போ நீங்கள் புதுசாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட டைம் டேபிள்லேயே ஒரு 1/2 to 1 hour வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதோ உங்களுக்கு என்ன வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அதுக்கான டைம் கொஞ்சம் ஒதுக்குக்கோங்க. ஸோ தென் உங்களுக்கு பின்னாடி அதோட கான்சிக்வன்சஸ் எதுவுமே வந்து வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். சீக்கிரமாகவே எல்லாரும் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.